படத்தோட ஸ்டார்டிங் சீனிலே ஒரு காதல் ஜோடிய வெறித்தனமா மூணு பேர் துரத்துறாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல மறைஞ்சிக்கிறாங்க. ஆனா அந்த வெறி பிடிச்ச மூணு பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் கொடூரமான முறையில சாகடிக்கப்படுறாங்க. யார் இவங்க ரெண்டு பேரும், எதுக்காக இவங்க மூணு பேரும் இவங்களை துரத்துறாங்க, எதுக்கு இந்த ரெண்டு பேரும் சாகடிக்கப்பட்டாங்க? ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுக்கோங்க. வாங்க வீடியோ போலாம் அண்ட் வெல்கம் டு தி சேனல். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் காட்டுறாங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவும் லவ் பண்றாங்க. ஹீரோயினுக்கு பேச முடியாது, அது மட்டும் இல்லாம ஏழ்மையான குடும்பத்துல வாழ்றவங்க. அதனாலே ஹீரோ வீட்டுல ஏகப்பட்ட எதிர்ப்பு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் வாழ்க்கை உருப்படவே உருப்படாது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸும். இருந்தாலும் ஹீரோக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால அவன் ரொம்ப உறுதியா இருக்கிறான், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு. சீன் அப்படியே கட் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேரும் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான மீன் நண்டு எல்லாமே பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு வந்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கேங் காட்டுறாங்க. ஹீரோ ஹீரோயின் வர்றதை பார்த்து கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற கல் எடுத்து ஹீரோயின் மேல அடிக்கிறாங்க. ஹீரோயின் மண்டையில பட்டு ஏகப்பட்ட ரத்தமும் வர ஆரம்பிக்குது. ஹீரோவை ஏன்டா அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாரு. அவனுங்க மூணு நாலு பேர் இருக்கிறதுனால ஹீரோவால எதுவுமே பண்ண முடியல. அங்க இருந்து ஹீரோயினை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்புறாரு. ஹீரோயினோட அம்மாவோ அந்த அடிப்பட்ட இடத்துக்கு மருந்து போடுறாங்க. அது மட்டும் இல்லாம அப்படியே ஹீரோவை போய் மீட் பண்ணி என் பொண்ணு கிட்ட சேர்றது நிறுத்திக்கோ, என் பொண்ணு உனக்கு செட் ஆக மாட்டா அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட அட்வைஸும் பண்றாங்க. ஆனா ஹீரோ இதெல்லாம் கண்டுக்காம அடுத்த நாளும் ஹீரோயின் கூட தான் சேர்ந்து சுத்த ஆரம்பிக்கிறாங்க. மீனை பிடிக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச சமையல செஞ்சு சாப்பிட்டு ஜாலியா அவங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்றாங்க. அப்படியே இந்த ரவுடி கேங்க காட்டுறாங்க, இவனுக்கு வேலையே கிடையாது புழுக்குது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு இருக்கிறானுங்க. அங்க சப்ளை பண்ணக்கூடிய அந்த பொண்ணுக்குட்டியும் வம்பழுத்துட்டு இருக்கிறானுங்க. என்னதான் இவனுக்கு எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் வீட்டுல இருக்கக்கூடிய அவனோட பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும் புழுக்குது. ஏன்னா அவன் பொண்டாட்டி இவனோட பயங்கரமான பஜாரியா இருக்குது போல. அந்த ரவுடி கேங்கோட தலைவன சம கத்துக்கத்துறான் வைஃப், அவனும் அடங்கிதான் போறான். சீன் அப்படியே கட் ஆகுது. ஹீரோனும் ஹீரோயினும் கட்டுறாங்க. ரெண்டு பேரும் வழக்க போல மீன்கள் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு வராங்க. அப்ப அந்த ரவுடி கேங்க மறுபடியும் இவங்க கிட்ட வம்பலுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த வாட்டி ரொம்ப அசிங்கமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவோ எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றான், சடனா அந்த ரவுடியோட வைஃப் வந்து அவங்களை காப்பாத்தி விடுது. அடுத்த நாள் அந்த ரவுடி கேங்ல இருக்கக்கூடிய ஒரு காமெடி பீஸ காட்டுறாங்க. அவன் நடந்து வந்துட்டே இருக்கிறான், பக்கத்துல இருக்க கடையில இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை எடுத்து திருடிட்டு ஓடுறான். ஆனா பின்னாடி வர ஹீரோயின் வாழைப்பழம் வாங்கிட்டு வராங்க. இதை பாக்குற அந்த கடைக்கார பம்புலையே இவ தான் திட்டான்னு சொல்லிட்டு ஹீரோயினை புடிச்சு செம்ம அடி அடிக்க ஆரம்பிக்கிறா. அடிக்கிறதும் இல்லாம ரொம்ப அசிங்கமும் படுத்திடுறா. ஹீரோயினால திருப்பி நான் திருடலன்னு சொல்லிட்டு சொல்லவும் முடியல, ஏன்னா அந்த மாதிரி நிலைமையில தான் ஹீரோயின் இருக்காங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோவோட அவங்க அம்மாவோ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா கிட்ட உங்க பொண்ணை என் பையன் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க, அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் செட்டே ஆகாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயினும் கேக்குறாங்க. இதனால ஹீரோயின் ரொம்ப தனிமையில வாட ஆரம்பிக்கிறாங்க. ஏன் இந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன வெறுக்கிறாங்க, அப்படி நான் இந்த கிராமத்து மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படி இப்படின்னு யோசிச்சு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ விட்டு பிரிஞ்சிடலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இவங்க தனிமையில வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினை பாக்குற ஹீரோவோ நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாழ போறோம், நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆறுதலும் சொல்றான். இதனால ஹீரோயினுக்கு கொஞ்சம் சந்தோஷமாவும் இருக்குது. ஒரு நாள் ஹீரோவும் ஹீரோயினும் மீன் பிடிக்கிறதுக்காக போறாங்க. அப்படி ஹீரோ மட்டும் இறங்கி அந்த மீனை பிடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் கரையில இருக்காங்க. அப்ப அந்த ரவுடி கேங்க எல்லாருமே அங்க வந்து ஹீரோயினை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போறானுங்க. ஹீரோயினால கத்த கூட முடியல. கொஞ்ச நேரம் ஆகுது. ஹீரோவோ என்னடா ஹீரோயின் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு ஏஞ்சி போய் பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் அங்க இல்லாதனால செம அதிர்ச்சி ஆகிறான். அப்படியே ஹீரோயினை தேடிக்கிட்டு கத்திக்கிட்டே போறான். அப்ப சடனா அங்க ஹீரோயினோட செப்பல் கீழே கிடக்கிறத பார்த்து ஹீரோயின் ஏதோ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிருக்கான்றதை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி போய் தேட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த மூணு வெறி பிடிச்ச நாய்களும் ஹீரோயினை பிடிச்சி கற்பழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவோ தடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு மூணு பேர் சேர்ந்து ஹீரோவை போட்டு செம அடி அடிக்கிறானுங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினை கற்பழிக்கும் செய்யறானுங்க. ரெண்டு பேரையும் ரண கொடூரமா அடிக்கிறானுங்க. அடிச்சது மட்டும் இல்லாம அங்கேயே ஒரு குழி தோண்டி ரெண்டு பேரையும் போதைக்கவும் செய்யறானுங்க. ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. பொண்ணு வீட்டுக்கு வராதனால ரொம்ப வருத்தப்பட்டுட்டு ஹீரோவோட வீட்டுக்கு போய் கேக்குறாங்க. ஆனா அங்கதான் ஹீரோவும் வரலன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கன்னா ஓடி போயிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எழுந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழி இல்லாம அந்த ஊர்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரங்க கிட்டயும் போயிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. அப்படி அந்த போலீஸ்காரங்க விசாரிச்சதுல ஹீரோவும் ஹீரோயினும் வேற ஏதோ ஒரு சிட்டிக்கு போயிட்டு வாழ்க்கையை தொடங்கிருக்கலாம் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. சில நாட்களாக ஆரம்பிக்குது. அந்த ரவுடி கேங்ல இருக்கிற ஒரு ஆளை காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த ரவுடி கேங்க கூட சேராம தனிமையில சுத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவனோட மனசாட்சி அவனை உறுத்த ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு பாவம் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேங்க கூட சேராமலேயே அவனோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும்போது அந்த கேங்க கிட்ட மாட்டிக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு, எங்க கூட வரவே மாட்டேற, என்ன இதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல இது மாதிரி ஒரு தப்பு பண்ணதே கிடையாது, இந்த தப்பு பண்ணதுனால எனக்கு சரியா தூக்கம் வரல, மனசெல்லாம் ஒரே பதட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். இதனால
அதனால அந்த கேங் தலைவனும் துப்பாக்கி எடுத்து அவன் மேல வச்சு இந்த விஷயத்த யாருக்கிட்ட சொன்னா உன்ன ஒரே போடா போட்டு தள்ளுவான்டா, உசுறு வேணும்னா ஒழுங்கா வாய முடிக்கிட்டு இருன்னு சொல்லிட்டு மிரட்டவும் செய்யறான். அப்படியே இந்த கேங் எல்லாருமே அன்னைக்கு நைட்டு பார்ட்டியும் பண்றானுங்க. அந்த பார்ட்டியில ஏகப்பட்ட சரக்குகளையும் அடிக்கிறாங்க. அதுல இந்த பைந்தா கோழி மட்டும் தனியா ஒண்ணுக்கு போறதுக்காக போறான். அப்ப பார்த்தா அங்க ஒரு பொண்ணு ரோட்ல படுத்து கிடக்குறா. யாரா இருக்குன்னு சொல்லிட்டு பயத்தோட அப்படியே திருப்பி பாக்குறான். பாக்குற அவனும் மிரண்டு போறான். ஏன்னா அது செத்து போன ஹீரோயினோட ஆவி. அதை பாக்குற அவனும் அலற அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறான். வீட்டுக்கு போயிட்டு அன்னைக்கு நைட்டு படுக்கிறான். படுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த ஆவி அவன் மேல வந்து உழுவுது. இது மாதிரி அடிக்கடி அந்த ஆவி வர்றதுனால அன்னைக்கு நைட்டு அவன் சரியா தூங்கவே முடியல. இதை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றான். அப்படி சொல்லும் போதுதான் அவனுக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. அவன் ஃப்ரெண்டுக்கும் இதே மாதிரி எல்லாமே நடந்திருக்குது. இதனால இந்த கிராமத்தை விட்டு போய் நம்ம வேற எங்கன்னா ஒரு சிட்டியில வாழலாம்னு சொல்லிட்டு அவன் கிட்ட சொல்ல, அவனும் இந்த கிராமத்தை விட்டு போனா நம்மளுக்கு எங்குமே வேலை கிடைக்காது, அதனால இங்கே இருந்து நம்ம சமாளிக்கலான்றது முடிவு பண்றாங்க. அடுத்த நாள் துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அந்த வேட்டைக்கு அந்த பயந்து போனவன் போய்கிட்டே இருக்கிறான். அப்ப சடனா எதிரில அந்த ஹீரோயினோட ஆவி நிக்கிறத பார்த்து அலர் அடிச்சுக்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். டக்குன்னு யாரோ ஒரு கட்டை எடுத்து அவன் மண்டையில அடிக்கிறாங்க. அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அவன் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது ஆளை கட்டுறாங்க. அவனுக்கும் சம பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஃப்ரெண்டு மாரி நம்மளையும் யாருன்னா சாவடிச்சிருவாங்கன்றதுனால கோயிலுக்கு போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த கேங் தலைவனை பார்த்து இனிமேட்டு நான் அவன் கூட சேர மாட்டேன்றதையும் சொல்றான். இதை கேட்கிற அந்த கேங் தலைவனும் சம வெறி ஆயிட்டு இவனை போட்டு போல போலன்னு போலக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் நான் அவன் கிட்ட சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கிளம்புன இவனும் மீன் பிடிச்சிருக்கிறான். அங்க ஏகப்பட்ட விசித்திரமான சவுண்டுகள்லாம் கேட்கறத பார்த்து பயம் வர ஆரம்பிக்குது. இங்க இருந்து கிளம்பலாம்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது டக்குன்னு அந்த தண்ணிக்குள்ள பிடிச்சி அவனை யாரோ அழுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த சீனும் அப்படியே கட் ஆகுது. அடுத்த நாள் அந்த கேங் தலைவனை கட்டுறாங்க. நைட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறான். அப்ப சடனா அவனுக்கு ஏகப்பட்ட சவுண்டுகள் கேட்க ஆரம்பிக்குது. பக்கத்துல படுத்திருக்கிற அவன் பொண்டாட்டிக்கிட்டு உனக்கு எதனா சவுண்டு கேட்டுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் பொண்டாட்டியோ வாயை முடிக்கிட்டு படுறா அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்குது. இதனால அந்த வில்லனும் எங்கிருந்து சவுண்டு வருது பாக்கலாம்னு சொல்லிட்டு ஏஞ்சி பொறுமையா போய் பாக்குறான். பார்த்தா அந்த ஹீரோயினோட பேய் உருவம் நிக்கிறத பார்த்து மிரண்டு போறான். அந்த பேயோ இவனை கிட்ட வந்து அடிக்கிற மாதிரி வருது. இதனால அவன் பக்கத்துல இருக்க ஒரு கத்தியை எடுத்து கண்ணா முன்னாடி வீச ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவனுக்கு தெரிய வருது அவன் குத்துனது அவனோட பொண்டாட்டியன்னு. அவன் பொண்டாட்டியை எடுத்து அவன் மடியில போட்டுக்கிட்டு கதற ஆரம்பிக்கிறான். சடனா அவனை பின்னாடி யாரோ வந்து அடிக்கிறாங்க. கண் முழிச்சு பாக்குறான். அவன் கைகள் யாரோ கட்டி போட்டு வச்சிருக்காங்க. பெரிய அவர் அவனும் யார் அது மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கத்துறான். பார்த்தா அங்க ஹீரோவும் ஹீரோயினும் ரெண்டு பேருமே வந்து நிக்கிறாங்க. அப்பதான் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிய வருது ஹீரோயினும் ஹீரோயினும் சாகலன்றது. பிளாஷ்பேக்ல கட்டுறாங்க. ஹீரோயினும் ஹீரோயினும் புதைச்சதுக்கு அப்புறமா சமயம் மழை பெஞ்சிருக்குது. இவங்களும் சாவாம தான் இருந்திருக்காங்க. அதனால ஈஸியா வெளியில வந்திருக்காங்க. பல நாட்கள் அந்த காட்டுக்குள்ளேயே தங்கி அவங்க உடம்பையும் தேத்திக்கிறாங்க. உடம்பு குணமானதுக்கு அப்புறமா ஒவ்வொரு தடவை பிடிச்சி கொடூரமான முறையில சாகடிச்சிருக்காங்க. அப்படிதான் இந்த கேங் தலைவனும் இப்ப மாட்டிருக்கான். அவனும் கதற ஆரம்பிக்கிறான். என்ன மன்னிச்சிருங்க நான் பண்ணது தப்புதான் சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறான். ஆனா இதே மாதிரி தானே நாங்களும் அழுதோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவனையும் அடிச்சு சாவடிக்கிறாங்க. படத்தையும் அப்படியே முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான படத்தோட பார்ப்போம். தேங்க்யூ.